ஆக்ஷன் படத்தை தொடர்ந்து விஜய் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணி லியோ படம் மூலமாக இரண்டாவது முறையாக இணைஞ்சிருக்காங்க. முறையும் இந்த கூட்டணி அதிரி புதிரியான ஹிட் கொடுக்கும்னு அவரோட ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. அந்த ஜனவரியில தொடங்கப்பட்ட லியோ படத்தோட ஷூட்டிங் 25 நாட்கள்ல நிறைவடைந்திருக்கு. இதை தொடர்ந்து தற்பொழுது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள்ல பிஸி ஆயிட்டாரு லோகேஷ். இதிலேயே விஜய் தன்னோட போர்ஷனுக்கு டப்பிங் கொடுக்கப்பட போறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாக விஜயோட பிறந்த நாளை முன்னிட்டு நா ரெடி பாடலான முதல் சிங்கிள் வெளியாச்சு. இந்த பாடல் ரசிகர்கள் கிட்ட வரவேற்பை பெற்றாலும் விஜய் புகைப்பிடிக்கிறது மாதிரியான காட்சிகள் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. தொடர்ந்து கடந்த வாரம் சஞ்சய் தத்தோட டெனி தாஸ் டீசர் வெளியாச்சு. அடுத்தடுத்து பல அப்டேட்கள் வெளியாகும் எனவும் சொல்லப்படுது. இந்த நிலையில லியோ படத்தோட இசை வெளியீட்டு விழாவை பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கு விஜய் பிளான் செய்திருக்காராம். படங்களோட இசை வெளியீட்டு விழா எப்பவும் சென்னையில் தான் நடைபெறும். ஆனால் இந்த முறை மதுரை, கோவை அல்லது திருச்சி போன்ற ஏதாவது ஒரு ஊரில் நடத்தப்படலாம்னு சொல்லப்படுது. போல லியோ இசை வெளியீட்டுக்கான தேதியையும் கன்ஃபார்ம் செய்திருக்காராம் விஜய். அதன்படி செப்டம்பர் 24 லியோ படத்தோட வீடியோ லான்ச் நடைபெறும்னு சொல்லப்படுது. அக்டோபர் 19 படம் ரிலீஸ் ஆக இருக்கிறதுனால செப்டம்பர் மாத இறுதியில படத்தோட இசை வெளியீட்டு விழாவை முடிச்சிட பிளான் செய்திருக்காங்களாம். விழால விஜய் என்ன குட்டி ஸ்டோரி சொல்ல போறாருங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்புமா இருக்கு. விபத்துல நடைஞ்சு முடிஞ்ச ஜெயிலர் இசை வெளியீட்டு விழால நிகாந்த் சூப்பர் ஸ்டார் டைட்டில் குறித்து பேசியிருந்தாரு. காகம் பருந்துன்னு குட்டி ஸ்டோரியும் சொல்லி இருந்தாரு. விஜய் அட்டாக் செய்யறதுக்கு தான் வதந்திகள் இணையதளங்கள்ல பரவியது. நாளை ரஜினியோட குட்டி ஸ்டோரிக்கு ஒரு கதை சொல்லி பஞ்ச் வைப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது.